சினிமொழி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். திரைக்கு பின்னால் தகவல்களை நான் பயில்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நேயர்களே, சினிமொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சினிமொழி சேனலின் வெற்றி உங்கள் கையில். விக்கலை பற்றிய படம். வழக்கமாக நமக்கு வந்து விக்கல் வரும் தெரியுமா? இது வாழ்நாள் முழுக்க ஒருத்தனுக்கு விக்கல் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தால் அவன் எந்த அளவுக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பான் என்பதுதான் இந்த படத்தினுடைய கதைக்களம். படத்து பேர் நிற்குமா நிற்காதா. இந்த படத்தில் கதையின் நாயகனாக நடித்திருக்கிறார் ஆதேஷ் பாலா. இவர் இதற்கு முன்பு நிறைய படங்களில் நடித்திருக்கிறார். இந்த படத்தை கடைசி பஸ் கார்த்திக் எழுதி இயக்கியிருக்கிறார். அருள் ஐயப்பன் ஒளிப்பதிவு செய்ய சதீஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரசாத் தியேட்டரில் நடந்தது. பல திரையுலக பிரமுகர்கள் வாழ்த்தினார்கள். ஆதேஷ் பாலா கதாநாயகன் நடித்த நிற்குமா நிற்குவாதா படம் 15 நிமிட குறும்படம். இந்தியில் ஒத்தச்சேர்ப்பு பார்த்திபன் இயக்குகிறார். அபிஷேக் பச்சன் நடிக்கும் படம் தமிழில் ஒத்தை செருப்பு என்று வந்தது. இந்த படம் இப்போது இந்தியில் பார்த்திபன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார். இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைக்கிறார். 23 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திபனும் இளையராஜாவும் இந்த படத்தில் இணைகிறார்கள். இதற்கிடையில் இருட்டின் நிழல் என்ற படத்தையும் கதாநாயகனாக நடித்து கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் பார்த்திபன். இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே நேரத்தில் ஏஆர் ரஹ்மானை வைத்து ஒரு படத்தையும் இளையராஜாவை வைத்து இன்னொரு படத்தையும் பார்த்திபன் எழுதி இயக்குவது புதுமையிலும் புதுமை. இரவின் நிழல் ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்ட படம் என்பது குறிப்பிடத்தக்கது. காமன் மேன் படம் யாருக்கு? சசிகுமார் படத்துக்கு இல்லை. காமன் மேன் என்ற படத்தலைப்புக்கு 2 இயக்குநர்கள் அடித்து கொண்டார்கள். ஒருவர் சசிகுமார் கதாநாயகனாக நடிக்கும் படம், இன்னொருவர் விஜய் ஆனந்த் இந்த படத்துக்கு சொந்தம் கொண்டாடினார். 8 ஆண்டுகளுக்கு முன்பே ஃபிலிம் சேம்பரில் இந்த படத்தின் தலைப்பை பதிவு செய்திருப்பதாகவும் படம் கிட்டத்தட்ட முடியும் தருவாயை நெருங்கிவிட்டது என்றும் விஜய் ஆனந்த் சொன்னார். இயக்குனர் சுசீந்திரனுடைய அசோசியேட் இயக்குனர். இது பற்றி ஃபிலிம் சேம்பருக்கு போனது அவர்கள் தள்ளிக்கொண்டே போனார்கள். சசிகுமாரிடம் சமாதானத்துக்கு போன போது ஃபிலிம் சேம்பர்கள் என்ன சொல்கிறார்கள் அது நான் கட்டுப்படுவேன் என்று சொன்னார். நாட்கள் தள்ளி தள்ளி போகவே தங்களிடம் உள்ள ஆதாரங்களை சென்சார் தணிக்கை குழுவினரிடம் சமர்ப்பித்து விஜய் ஆனந்த் இப்போது காமன் மேன் என்ற படத்தின் டைட்டிலை உரிமையாக்கி கொண்டதோடு படத்தின் முன்னோட்ட படத்தையும் வெளியிட்டார் விஜய் ஆனந்த். திருமணமே செய்ய மாட்டேன் பிரேம்ஜி அமரன் அறிவிப்பு. பிரேம்ஜி அமரன் வினைதா என்ற பின்னணி பாடையை கட்டி பிடித்து கொண்டு சமூக வலைதளங்களில் படத்தை வெளியிட்டார். உடனே பிரேம்ஜி அமரன் அந்த பின்னணி பாடகி வினைத்தாவை காதலிப்பதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப்பதாகவும் செய்திகள் தீயாய் பரவின. இதை பார்த்த பிரேம்ஜி இதை மறுத்தார். ஏங்க, நான் ஒரு போட்டோ ஒரு பொண்ணோட போடப்படாத ஐயா, உடனே கொளுத்தி போட்டிங்களே. இந்த பாருங்கள், இப்போ உறுதியாகவும் இறுதியாகவும் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் திருமணம் என்பது இல்லவே இல்லை. திருமணம் நான் செய்து கொள்ளவே மாட்டேன். குழந்தைகளும் எனக்கு கிடையவே கிடையாது. என் வாழ்நாளில் இல்லை என்று அறிவித்திருக்கிறார் பிரேம்ஜி அமரன். நான் காதலித்தவன் என் காதலை ஏற்கவில்லை நடிகை பவித்ரா லட்சுமி. நடிகை பவித்ரா லட்சுமி இப்போது பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் காதலித்தீர்களா, காதல் அனுபவம் உண்டா என்று பவித்ரா லட்சுமி கேட்டதுக்கு, ஆமாம், நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது காதலித்தேன். அந்த பையனுக்கு லவ் லெட்டரும் கொடுத்தேன். ஆனால் அவன் என்னுடைய காதலை ஏற்க மறுத்துவிட்டான். நான் காதலிக்க தயாராக இல்லை, என்னை விட்டுவிடு என்று சொல்லிவிட்டான். அவன் ரொம்ப ஜென்டில்மேன். அவன் என் கண்ணை திறந்து விட்டான். அதற்கு பிறகு என் வாழ்க்கையில் காதல் வரவே இல்லை என்று சொன்னார் பவித்ரா லட்சுமி. முத்தம் கொடுப்பது தவறில்லை பாவனா ரெட்டி. பிக்பாஸில் கலந்து கொண்ட நடிகை பாவனா ரெட்டி. இவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். இவருடைய கணவன் இவருடைய வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டார் மர்மமான முறையில். அதற்கு பிறகு இரண்டாவதாக ஒருத்தரை காதலித்தார். ஆனால் அந்த காதலும் தோல்வியில் முடிந்தது. பிக்பாஸில் கலந்து கொண்டு ஒரு நடிகரை முத்தமிட்டார் பாவனி ரெட்டி. இது பற்றி பாவனி ரெட்டியிடம் கேட்டதற்கு, முத்தம் கொடுப்பது தவறில்லை, முத்தம் கொடுப்பது என்னுடைய உரிமை, என்னுடைய விருப்பம் என்று
பளீர் என்று முகத்தில் இருந்தால் போல் சொல்லிவிட்டார் பாவனி ரெட்டி. இரண்டாவது குத்தாட்டத்துக்கு சமந்தாவுக்கு 5 கோடி ரூபாய். விஜய் தேவரகொண்டாவுடன் ஒரு படத்தில் குத்தாட்டம் போடுவதற்கு சமந்தாவுக்கு 5 கோடி ரூபாய் சம்பளம். அந்த படத்தின் பெயர் லிகர், தெலுங்கு படம். ஏற்கனவே புஷ்பா படத்தில் 2 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி ஒரே ஒரு குத்தாட்டம் போட்டார் சமந்தா. படம் சூப்பர் சக்சஸ். அதையொட்டி இப்போது லிகர் படத்துக்கு 2வதாக குத்தாட்டம் போடுவதற்கு 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் சமந்தா. பணம் கொட்டுறதுன்னா இப்படி கொட்டணுமுங்க. விவாகரத்துக்கு அப்புறம் சமந்தா காட்டில் பணம் மேலே கொட்டோ கொட்டுன்னு கண்டினியூ கொட்டிக்கிட்டு இருக்கு. கீர்த்தி சுரேஷ் தயாரிக்கும் மலையாள படம். கீர்த்தி சுரேஷ் பல படங்களில் நடித்து சம்பாதித்த பிறகு முதல் முறையாக சொந்த பட தயாரிப்பில் இறங்கியிருக்கிறார். அந்த படத்தின் பெயர் ஷாஜி. மலையாளத்தில் இந்த படம் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷுக்கு ஜோடியாக டோவினோ தாமஸ் நடித்து கொண்டிருக்கிறார். விஷ்ணு ஜி ராவ் இந்த படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார். இந்த படத்தை எப்படியாவது வெற்றி படமாக்கியே தீர்வேன் என்று சபதம் எடுத்துக்கிறார் கீர்த்தி சுரேஷ். சமீபத்தில் தெலுங்கில் கீர்த்தி சுரேஷ் நடித்த படம் வசூலில் மொக்கையாகிவிட்டதால் பொருத்த வருத்தத்தில் இருக்கிறார் கீர்த்தி சுரேஷ். எம்ஜிஆரிடம் நடிக்க சான்ஸ் கேட்ட சௌகார் ஜானகி. பல படங்களில் நடித்து முடித்தவர் சௌகார் ஜானகி. சமீபத்தில் 92வது வயதில் சௌகார் ஜானகிக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சமீபத்தில் பத்திரிகையாளரை சந்தித்த போது, நான் வாழ்க்கையில் 2 முறை பட சான்ஸுக்காக இருவரை பார்த்தேன். ஒருவர் ஆரம்பத்தில் பிஎன் ரெட்டி, அதற்கு பிறகு பல வெற்றி படங்கள் நடித்து தயாரித்து முடித்த பிறகு பூல் அவுர் பத்தர், தர்மேந்திரா நடித்த இந்தி படம் வெற்றி படம். அந்த படத்தை ஜெமினி நிறுவனம் எம்ஜிஆரை வைத்து தயாரிப்பதாக கேள்விப்பட்டேன். ஆனால் படத்தில் யார் யார் நடிப்பது என்று முடிவெடுப்பது எம்ஜிஆர். எனவே நேரடியாக எம்ஜிஆரிடம் சென்று, நீங்கள் பூல அவுர் பத்தர் படத்தை ஒளிவிளக்கு என்று நடிக்கிறீர்களாமே, அதில் எனக்கு வேடம் கொடுங்கள் என்று சொன்னதும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் ஒளிவிளக்கு படத்தில் சௌகார் ஜானகியை நடிக்க வாய்ப்பு கொடுத்தார். இதை சௌகார் ஜானகி புன்னகையோடு தெரிவித்தார். எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுங்கள் என்று நான் கேட்டதே கிடையாது, கொடுத்ததை வாங்கிக் கொள்வேன், சம்பளத்துக்காக நிர்பந்தித்ததும் கிடையாது என்றும் சொன்னார் சௌகார் ஜானகி. ஏன் படங்களில் நடிப்பதில்லை என்று கேட்டதற்கு, சில படங்களில் எனக்கு வருகிற வேடங்கள் எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் நடிக்கவில்லை, வேடங்கள் எனக்கு பிடித்தால் கண்டிப்பாக நடிப்பேன் என்றும் சொன்னார் சௌகார் ஜானகி. லதா மங்கேஷ்கரின் வாழ்க்கையை படமாக்க 3 இயக்குநர்கள் போட்டா போட்டி. இந்தியாவின் இசைக்குயில் என்று புகழ்பெற்ற லதா மங்கேஷ்கர் சமீபத்தில் மறைந்து போனார். சில ஆண்டுகளுக்கு முன்பு சஞ்சய் லீலா பன்சாலி என்ற இந்தி இயக்குனர் லதா மங்கேஷ்கரின் வாழ்க்கையை படமாக்க முயன்றார். ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. இப்போது மீண்டும் 3 இயக்குநர்கள் லதா மங்கேஷ்கரின் வாழ்க்கையை படமாக்க போட்டி போடுகிறார்கள். ராகேஷ், ஓம் பிரகாஷ் மெஹ்ரா, ஆனந்த் எல் ராய் ஆகிய 3 போட்டியிடுகிறார்கள். ஆனால் லதா மங்கேஷ்கரின் உறவினர்கள் எந்த இயக்குநருக்கு அனுமதி கொடுக்கிறார்களோ அவரால் தான் லதா மங்கேஷ்கரின் வாழ்க்கையை படமாக்க முடியும். ஆந்திர முதல்வரை தெலுங்கு முன்னணி நடிகர்கள் சந்திப்பு. ஆந்திர முதல்வர் ஜெகமோகன் ரெட்டி சமீபத்தில் ஆந்திராவில் சினிமா தியேட்டர் கட்டணத்தை குறைத்து உத்தரவிட்டார். இதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர், பலர் ஆதரவு தெரிவித்தனர். எதிர்ப்பு தெரிவித்தவர்களில் ஆந்திர முன்னணி நடிகர்கள் பிரபாஸ், சிரஞ்சீவி, விஜய் தேவரகொண்டா ஆகியோர். எங்களுடைய படத்துக்கு இப்போதே வசூல் கம்மியாக இருக்கிறது, இதை டிக்கெட்டை குறைத்தால் இன்னும் எங்களுடைய வசூல் கம்மியாகும், எனவே எங்களுடைய தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படும், எனவே எங்களை போன்ற நடிகர்கள் படங்களுக்கு தியேட்டர் கட்டணத்தை உயர்த்தி தருவதற்கு அனுமதிக்க வேண்டும் ஆந்திர அரசு என்று ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்து முன்னணி நடிகர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். நடிகர்கள் சிரஞ்சீவி, மகேஷ் பாபு, பிரபாஸ் ஆகியோர் முதல்வரை சந்தித்தார்கள். இந்த கோரிக்கையை பற்றி பரிசீலிப்பதாக ஜெகன்மோகன் சொல்லியிருக்கிறார். கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிற, பொழுதுபோக்குக்காக மட்டுமே சினிமாவை பார்க்கிற ஏழை பாளை மக்கள் தியேட்டர் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்கிறார்கள்.
இதில் ஏழை மக்களுக்கும் நட்சத்திர நடிகர்களுக்கும் கருத்து வேறுபாடு எழுந்துள்ளது. ஆனால் அதே சமயத்தில் அந்த முன்னணி நடிகர்கள் பட்ஜெட் படங்களுக்கு 3 காட்சிகளை ஒதுக்குங்கள், பட்ஜெட் படங்களுக்கு குறைந்த கட்டணம் வசூலியுங்கள் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீதேவியின் மகள் கை எலும்பு முறிந்தது. ஸ்ரீதேவி மகள் ஜான்வி கபூர், நிறைய பாய் ஃப்ரெண்டுகள் இவருக்கு உண்டு. அடிக்கடி வலைதளங்களில் கவர்ச்சி படங்களை வெளியிடுவார். சமீபத்தில் இவர் உடற்பயிற்சி செய்ய பொழுது தவறி விழுந்து கை எலும்பு முறிந்து விட்டது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். டாக்டர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 1 மாதம் நீங்கள் முழு ஓய்வில் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போது ஜான்வி கபூர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாகி என்ற படத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறார், இந்தி படத்தில். இதனால் இந்த படத்தின் படப்பிடிப்பு 1 மாதம் தள்ளி போகிறது. ஹாலிவுட் படத்தில் நடிக்கும் ஜீவா. ஜீவாவுக்கு இப்போது படங்கள் இல்லை, ஆனால் அதற்கெல்லாம் விதிவிலக்கார் போல் ஹாலிவுட் படம் 83 என்ற படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் ஜீவா. இந்த படப்பிடிப்பு முழுக்க முழுக்க லண்டனிலேயே நடந்தது. கிரிக்கெட் வீரரை பற்றிய கதைக்களம் இந்த படம். இந்த படத்தில் ஜீவா கிரிக்கெட் வீரராக நடித்திருக்கிறார். இது ஒரு பேன் இண்டியா ஃபிலிம். ஹாலிவுட் படத்தில் நடிக்க கிடைத்த வாய்ப்பு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு. என்னுடைய முழு திறமையும் அந்த படத்தில் காட்டியிருக்கிறேன் என்று சொன்னார் ஜீவா. டைரக்டர் சங்கரிடம் மன்னிப்பு கேட்ட மகேஷ் பாபு. சமீபத்தில் மகேஷ் பாபு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேட்டியளித்தார். அப்போது அவர் சொன்ன தகவல் இது: நான் மும்பையில் படப்பிடிப்புக்கு சென்ற பொழுது நட்சத்திர ஹோட்டலில் வரவேற்பு அறையில் உட்கார்ந்திருந்தேன். அப்போது 2 பெண்கள் என்னிடம் வந்து உங்களுடன் படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். நான் இருந்த பிஸியான வேலையால் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று என்னுடைய ரூமுக்கு போய்விட்டேன். அதற்கப்புறம்தான் தெரிந்தது அவர்கள் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் மகள்கள் என்று. அதற்கப்புறம் உடனடியாக கீழே வந்து, சாரி, மன்னித்து கொள்ளுங்கள், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி சங்கரின் மகளுடன் படம் எடுத்துக்கொண்டேன். அதற்கு பிறகு டைரக்டர் சங்கரிடம் தொடர்பு கொண்டு, சார், உங்கள் மகள்னு எனக்கு தெரியாது, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லியிருக்கிறார். உடனே சங்கர் பெருந்தன்மையாக, என்னைத்தான் உங்களுக்கு தெரியும், என்னுடைய மகள்களையும் உங்களுக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று நான் நம்ப முடியுமா? இதெல்லாம் இயல்பு, விட்டுருங்க என்று சொல்லியிருக்கிறார் சங்கர். மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் ஓடிடியில் ரிலீஸா. இப்போது தமிழ் பட உலகில் மட்டுமல்லாமல் இந்தி, தெலுங்கு உள்ளிட்ட மொழிகள் வெளியாக போகிறது பொன்னியின் செல்வன் படம். இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் பல நட்சத்திர நடிகர்கள் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். இந்த படம் 2 பகுதியாக வருகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் முதல் பகுதி ரெடியாகிவிட்டது. முதல் பகுதி பொன்னியின் செல்வன் ஓடிடியில் வெளியாக போவதாக அதிக விலைக்கு கேட்டதாக செய்திகள் சமூக வலைதளத்தில் வந்தன. ஆனால் இது உறுதிப்படாத தகவல். பொன்னியின் செல்வன் கண்டிப்பாக தியேட்டர்களில் தான் வெளியாகும் என்று படக்குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். சமையல் மசாலா தொழிற்சாலை தொடங்குகிறார் நயன்தாரா. நயன்தாரா பல கோடி சம்பாதிக்கிறார் சினிமாவில். ஆனால் சினிமாவில் சம்பாதித்ததை 1 பகுதியை சொந்த சினிமா எடுக்கிறார். அந்த படங்களும் வெற்றியாகின்றன. தயாரிப்பிலும் வருமானம், நடித்தும் வருமானம். இதன் காரணமாக பல சைடு பிஸ்களில் தன்னுடைய பணத்தை முதலீடு செய்து கொண்டிருக்கிறார் நயன்தாரா. முதலில் ஹோட்டல் பிஸ்னஸ், 40 ஹோட்டல்கள் தொடங்குகிற ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் பங்குதாரராக இருக்கிறார் நயன்தாரா. அதற்கு பிறகு துபாயில் கட்டிடம் கட்டி விற்கும் தொழில் ஆரம்பித்திருக்கிறார். அங்கே ஒரு பெட்ரோல் கிடங்கை விலைக்கு வாங்க முயற்சிக்கிறார் நயன்தாரா. இப்போது சென்னையில் பல நிறுவனங்களை சந்தித்து எந்த தொழில் லாபகரமாக இருக்கும் என்று ஒரு சர்வே எடுத்தார். இந்த சர்வே எடுத்த நிறைவாக அவர் புதிதாக தொடங்கப் போகிற தொழிற்சாலை என்ன தெரியுமா? சமையல் மசாலா தயாரிக்கும் தொழிற்சாலை. விரைவில் நயன்தாராவின் மசாலா வெளியாகிறது. இல்லத்தரசிகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். நயன்தாரா மசாலா, நயன்தாரா மசாலா வருதாம் இல்லை? வருது. நேர்களே, சினிமொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சினிமொழி சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.